சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி. கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே. என்ன சொல்ல ஏது சொல்லனே தெரியாத அளவுக்கு மண்டை குழம்பி மென்டலாகி வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆனால் இந்த படத்துக்கு நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைஸ் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வாங்கிட்டு போயிருங்க. முக்கியமாக 10 வயசு கம்மியாக இருக்கிற எந்த குழந்தையுமே கூப்பிட்டு போயிடாதீங்க, ஏன்னா அதுங்களுக்கெல்லாம் இந்த ஏற்றம்லாம் ரொம்ப மெல்லிசானது, அதனால் வேண்டாம். அப்படி என்னடா படத்துக்கு போயிட்டு வந்த அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, பல இன்னல்களுக்கு அப்புறம், பல வருடங்களுக்கு அப்புறம், பல பிரச்சனைகளுக்கு அப்புறம், பல வாய் வார்த்தைகளுக்கு அப்புறம், அம்பளிப்புக்கு அப்புறம், பீத்தலுக்கு அப்புறம், பெருமைக்கு அப்புறம், இது எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு வழியாக நவம்பர் 14 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்க வேண்டியது, கூட முன்னோத்தரையும் சேர்த்துக்கலாம், ப்ரொடியூசரையும். ஸோ நடிகர், இயக்குனர், ப்ரொடியூசர் இவங்க மூணு பேருக்கும் இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு ப்ரொடியூசர் ரொம்ப பெரியதாக சொன்னார். அதுவும் இல்லாமல் இந்திய சினிமாலேயே தமிழ் சினிமாவில் 2000 கோடி கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரே வல்லமை படைத்த படம் இது தான், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம சூர்யா நடிப்பில், நம்ம சிவா அவர்களின் இயக்கத்தில், ஞானவேல் ராஜா அவர்கள் தயாரிப்பில், டிஎஸ்பியின் இசையில் வெளிவந்திருக்கிற கங்குவா. திக்மல் நல்லா கத்த முடியல, அவங்க இப்படிதான் கத்துறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த படத்தை தான் நான் போய் கேட்டு பார்த்து பிரமிச்சு அலறி பலவிதமான அனுபவங்களோட நான் வந்திருக்கேன். ஸோ அது என்னெல்லாம் அனுபவம் அப்படின்றத தான் இந்த ஷோல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி போதுமுடா ஓட்டது, ரீல் வந்து போச்சு. கங்குவா இந்த படத்துல ஒன்லைன் என்ன, அந்த கருமெல்லாம் வேண்டாம். ஆனால் சொல்கிறேன்னா ஒன்லைனு அதை எப்படி கொண்டு போனாங்க, அதோட கதையின் கரு என்ன, இதெல்லாம் அவங்க யோசிச்சிருக்கணும். அவங்க யோசிக்கல, நம்ம என்னத்துக்கு அது உள்ள பூந்து லாஜிக்கை பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நான் அவங்கக்கிட்ட சொல்லி விளக்கம் அளிச்சு. ஸோ அந்த ஒன்லைன்ற விஷயத்தையே கட்டுப்பட்டு விட்டுருவோம். ஸோ கங்குவா படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, இத்தனை வருஷம் அது வராமல் டிலே ஆகி பிரச்சனைலாம் வந்து அது திரைக்கு வராமல் பல இன்னல்கள் அனுபவிச்சாங்களே, அது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி படம் வராமல் தான் கடவுள் எவ்வளோ சமைஞ்சியை கொடுத்துருக்காரு, வேணாண்டா ரிலீஸ் பண்ணாதீங்க மக்கள் பாவம் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ பிடிச்ச விஷயம்னா அதோட ரிலீஸ் தள்ளி போனது தான். எனக்கு புரியுது பல பேரோட கஷ்டம் நஷ்டம் உழைப்பு வேர்வை ரத்தம் தியாகம் எல்லாமே இருக்குது. பட் அதை தாண்டி ஒரு படமாக வந்து பார்க்குறப்போ இத்தனை விஷயத்தையும் தாண்டி அந்த படம் நம்ம எவ்வளோ கொடுத்து என்டர்டெயின் பண்ணுது, மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அந்த உழைப்போட அவுட் புட் என்னன்றது தானே முக்கியம். ஸோ அந்த அவுட் புட் இப்படி தான் இருக்குது. சீரியஸாக அந்த படம் 2.5 மணி நேரம் தான், பட் பரவாயில்ல. அந்த யோகி பாபா காட்டினதில் ஆரம்பித்து இந்த பையனை அந்த காரில் இவர் கூட்டிகிட்டு போவார் பாருங்கள், அது வரைக்கும் அக்யூரட்டாக மொத்தத்தையும் கட் பண்ணிடலாம். அந்த போர்ஷனே தேவை கிடையாது, ஹீரோனே தேவை கிடையாது இந்த படத்தில். சீரியஸாக அவர் வந்து அந்த பையனை கூட்டு போகிற வரைக்கும் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபைட் வரும், அதுக்காக மற்ற போர்ஷன் வைக்கணும், இல்லைன்னா அந்த என்டையர் இந்த ப்ரெசன்ட் போர்ஷனே வேணான்றோம் நான். அங்கே அல்டிமேட் கிரிஞ்சுங்க, சீரியஸாக அல்டிமேட் கிரிஞ்சு, அல்டிமேட் குப்பை. இன்னுமே வந்து இந்த போய் நாமத்து போலையாடுற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கேவலமான டயலாக்ஸ், அதுவும் அந்த ஸ்லாங், என்ன கருமாந்திர ஸ்லாங் அது, என்ன கேவலமான மட்டமான ஸ்லாங். தமிழை ஒழுங்காக தமிழாக பேசுகிறோம் இல்லையா, ஒரு ஹிந்திலையாவது பேசி தொலைங்க, உங்களுக்கு என்ன கர்மம் இதில் வந்து, என்ன தமிழ் அது, கே எஸ் ரவிக்குமாரெல்லாம் என்ன தமிழில் பேச விட்டுருக்கானுங்க, சீரியஸாகவே எனக்கு புரியல. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீங்க 2000 கோடி அந்த ப்ரொடியூசர் சொன்னா எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. இப்போ அவ்வளோ தைரியமா போனது, படம் பாத்தியா பார்க்கலையாற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் 25 நிமிஷமே நம்ம ஃபேன்ஸை போட்டு கொல்ல போறோம், ஆடியன்ஸை போட்டு சாவடிக்கு போறோம், வம்படியா இழுத்து வச்சு அவங்கள செய்ய போறோம், நம்ம வாய் அதை பார்த்து பொத்திட்டு இருப்போமே அப்படின்னு கூட இல்லாம இஷ்டத்துக்கு ஆடியோ லான்ச் பாஸ் வச்சுக்கோங்க, இதே சக்சஸ் பாஸ்க்கு வருவேன், எல்லா வினசில் கூப்பிடுவேன், எதுக்கு இப்போ எல்லா வினசில் கூப்பிட்டா செருப்பு கடி அடிப்பான், பூரா நஷ்டத்துல போதேடான்னு அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ட்ராவல் பண்ணி அந்த கதைக்களம் வந்து அந்த பாஸ்ட்டுக்கு போகுது. ஓகே பாஸ்ட் இது வரைக்கும் தாங்கிட்டோம், பாஸ்ட் எப்படி இருந்தாலும் சூப்பராக இருக்குமே அப்படின்னு பொறுமையாக உட்காந்து பார்த்தா இங்கே பண்ண டார்ச்சரை விட அங்கே அவனுங்க டார்ச்சர், அங்கே தான் இந்த பஞ்சு ரொம்ப தேவைப்படும். எங்கே வரவன் போகிறவெல்லாம் கத்துறான், ஒரு ஹீரோ கத்தலாம், ஒரு வில்லன் கத்தலாம், என்னடா கூட வர இருக்கிற பார்க்குற நடிக்கிற அத்தனை பேரும் கத்துறீங்க, யார் என்ன கேரக்டர்னு. ஒரு ஆக்சுவலாக இதில் வந்து கருணாஸு நட்டு அப்புறம்
என்ன போஸ் கேட்டு மூணு பேர் முகம் தான் தெரியுது, மற்ற முகம் யாரு என்ன கேரக்டர் அவங்க என்ன யார் என்ன பண்ணியிருக்கானே தெரியாது அந்த அளவுக்கு. ஐயோப்பா சீரியஸா எப்படி வந்து இவ்வளோ ஹை பிச்சில் அந்த டப்பிங் பண்ணும் போது அந்த சூரியல் உள்ளவனா எப்படி எத்தனை கிலோ பஞ்சு காலியாச்சுன்னு தெரில, அந்த கத்து கத்து ஒரு ஒரு பெருமாச்சே அப்படின்னும் போது நம்மளுக்கு இங்க குளம் நடக்குது, அப்பா டே கத்தாதரா அப்படின்னு. சரி படம் தான் நல்லா இல்லையா அப்படியே லைட்டா கண்ணா சரலான்னு பார்த்தா எவனாவது அப்பதான் கரெக்டா கத்துவான் காதுக்குள்ளேயே, தூங்கவும் விடல. ஆனா இந்தியன் டூ படத்துலயாவது தூங்கணும், இங்க அந்த சுதந்திரமும் இல்லை, அதையும் பறிச்சாங்க. சரி இவங்களா தான் கத்துறாங்கன்னா டிஎஸ்பி நான் மட்டும் தான் தக்காளி தோக்காடான்னு அந்த பிஜிஎம் ஒரு 2000 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு ஒரே நேரத்துல லப் டப்னு அடிக்கடான்னு போயிட்டா போல அந்த ஸ்கோருக்கு. எப்பா சாமி பாட்டு சகிக்கல, பிஜிஎம் கேட்கவே முடியல, என்ன ரைட்டிங் இது? அதாவது நடிகர்களாக பார்க்கும் போது சூர்யாவாக இருக்கட்டும், பாபி தேவலாக இருக்கட்டும், மற்ற எல்லா நடிகர்களுமே வந்து அந்த மேக் ஓவர் போட்டுக்கிட்டு அவங்களோட நடிப்பை காட்டிக்கிட்டு அவங்க ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லுவேன். பட் அதுக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே ஒத்து வரணும்ல, நம்ம எதுக்காக எஃபர்ட் போடுறோன்றது ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது எப்படி இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, எப்படி இதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க, இத்தனை வருஷம் காத்திருப்பு எப்படி, இதெல்லாம் எந்த எந்த அடிப்படையில் ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு இனி வரைக்குமே தெரியல. ஒன்னு ஹிஸ்டாரிக்கலா அப்படியே போயிருக்கலாம், பாகுபலி மாதிரி கம்ப்ளீட்டா பீரியட் மூவின்னு போயிருந்தீங்கன்னா மேபி ஏதோ ஒரு கட்டத்துல இருக்கும். இதுல தீம் எடுத்துட்டாங்க, அதாவது ஹீரோக்கு வந்து அவர் வணங்குற கடவுள் வந்து நெருப்பு, ஸோ அதனால வந்து அது ஃபுல்லாவே எல்லோயிஷ் தீமா வரும், வில்லன் வந்து ரத்தம் தான் உனக்கு எல்லாம், அதனால வந்து ஃபுல்லா ரெட்டிஷ் தீம்ல வரும். இதுக்கு நடுவுல ஒரு நிலம் வந்துட்டு ஃபுல்லாவே பன்னீர் சூடா வந்து வெள்ளை தீம்ல வரும், எந்த விஷயமுமே நல்லா இல்லை. இதுல விஷுவல்ஸ் பிரம்மாண்டமா இருக்கு, என்ன தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் இந்த கர்மத்துல 3D வேற கண்ணாடி வேற மாட்டி விட்டீங்க, நார்மலா பார்த்தாலே தலைவலிக்கும், இந்த 3D கண்ணாடியை போட்டு விட்டு கண்ணாடி என்ன மாதிரிலாம் கண்ணாடி போட்டோம்னா ரொம்ப பாவம் சீரிசி. உண்மையிலேயே அவனா வந்து அந்த கண்ணாடியை மாட்டிக்கிட்டு ஏன் உண்மையிலேயே என்ன விஷுவல் தெரியுதுன்றதே தெரியல, முகம் சுத்தமா தெரியல. இதுல இந்த கர்மம் வேற போட்டுக்கிட்டு இன்னும் பட்டவர்த்தமா பார்த்தா ஏதோ ஃபுல்லா கிரே டோன்ல தான் தெரியுது எல்லாமே, அன்டில் எண்ட் வரைக்குமே அப்படிதான் தெரியுது. இதுல கேமியோ வேற கார்த்தியை கூப்பிட்டு வச்சு கேமியோ பண்ணி, ஏன்டா உங்களுக்கு அவர் மேல அவ்வளோ வன்மம், இதுக்கு மேலே எந்த இடத்துலையுமே அவர் இவ்வளோ வன்மம் இவ்வளோ கொடூரமாக காட்டவே முடியாது. சரி பாஸ்ட்ல தான் அப்படி காட்டியிருக்காங்கன்னா ப்ரெசென்ட்ல அதுக்கு மேலே வாய்ப்பல்லாம் மஞ்சள் அடிக்க விட்டு ஒரு முகத்தை அப்படியே டாட்டு மாதிரி போட விட்டு கர்ணம் கொடூரமா சூர்யாக்கு தம்பி மேலே என்ன போகன்னு தெரில, அவ்வளோ ஒரு கேவலப்படுத்தி வச்சிருந்தார் அந்த கேமியெல்லாம் எதுக்கு. ஆனால் தெளிவே வரும் எப்படியோ இந்த படம் ஓடாது, பாட்டும் எடுக்க மாட்டாங்க, அதனால் நம்ம பண்ண தேவைன்றதுனால தைரியமாக ஒத்துக்கிட்டா போல அவ்வளோ மகா மாட்டோங்க. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும்ல இன்டர்வல் எப்படியாவது நல்ல ஒரு பயங்கரமா இருக்கும் அப்படின்னா எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, 4 மணி ஷோ போயிட்டு வந்தாலும் இன்டர்வல் சூப்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே இன்டர்வல் பயங்கரமா இருந்ததுன்னு. சரி நானும் என்ன இன்டர்வல் வரும்னு பார்த்தா படு குப்பையான ஒரு இன்டர்வல் சீரியஸா, இருட்டு மழை தண்ணி போட் இதுல என்ன உங்களுக்கு புரியும் என்ன ஃபைட்டு, அதுவும் பழைய காலத்து ஃபைட்டு மாதிரி எல்லாம் அடி முடிஞ்சு அடிச்சு முடிச்சு ஓஞ்சி போய் டே திருப்பி ஆட்டு அடிச்சு தொழலாம்ல நாங்களே வந்து அடிக்கலாமான்ற ரேஞ்சுக்கு அப்புறம் அடிப்பார் சூர்யா, அது வரைக்கும் சண்டை போட மாட்டார், வில்லன் கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பார், இந்த பக்கம் அப்படியே பேரலா இந்த பக்கமும் காட்டுவாங்க, இந்த பக்கமும் அவர் அடி வாங்கிட்டு இருப்பாரு, இந்த பக்கமும் அடி வாங்கிட்டு இருப்பாரு, ஒரே டைம்ல அட் அ டைம்ல ரெண்டு பேருமே ஒரே டைம்ல ஒர்க் ஆகி ரெண்டு பேருமே சண்டை போடுறோம். என்ன கான்செப்ட் இதுல ஃபிளைட்டுக்குள்ள வந்து பைக்ல பறந்து வர்றது, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வந்து எப்படி இந்த மொத்தமா ஃபிளைட்டை கீழே ஒழிச்சு வலிப்பாங்க, அதுக்கே நம்மளால அடிச்சானுங்க காரை வச்சு ஃபிளைட்டை கீழே எழுக்கிறானுங்க. ஆனா நம்மளால தான் ஏர்போர்ட்னாலே ஒரு ஒரு குஷியாடா இருப்போல, சிங்கம் டூல அப்படியே நேரா சிங்கம் 3ல ஏர்போர்ட்டை உடச்சிட்டு வந்து ஃப்ளைட்டுக்கு நேரம் நிப்பாட்டுவார், இதில் வந்து ஃப்ளைட்டுக்கு உள்ளே பைக்கில். ஆனால் ஒரு விஷயம் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை சீரியஸாக. 3D வந்து நீங்கள் நிஜமாக 3D போகாதீங்க, இதெல்லாம் பக்கா ஏமாத்து வேலை, 3D பெருசாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீலும் வராது, சும்மா அந்த எப்பவும் போல கண்ணாடி சில்லு பறக்கிறது, இந்த வாட்டர் ட்ராப்ஸ் விழுகிறது, இந்த ரத்தம் சொட்டுறது, இந்த மரம் உடையிறது, இதெல்லாம் தான் எஃபெக்ட். சத்தியமாக அது 35 ரூபா வேஸ்ட்டு, 2D முடிஞ்சால் நீங்கள் படமே போகாதீங்க, அது அது பெஸ்ட்டு. ஆனா சீரியஸா இவ்வளோ மட்டமான ஒரு குப்பையை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த படம் 2000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு எந்த தைரியத்துல மக்களை பார்த்தா அவ்வளோ முட்டாளா இருக்கா, அவ்வளோ முட்டாளா இருக்காங்க மக்கள் என்ன நம்ம இன்னால ஏமாத்தலாம் அப்படின்னு. இதுல டிக்கெட் புக் ஆகல கலெக்ஷன் எப்படா வரும், இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு குப்பையை எடுத்து வச்சுட்டு இதை மற்ற பெரிய படத்தோட கம்பேர் பண்ணி கேட்டா அவங்களுக்கு யூனிட்டி இல்லை, கோலிவுட்ல யூனிட்டி இல்லை, கண்டென்ட் நல்லா இருந்தால் ஓடும், கண்டென்ட்டே இல்லையே அந்த படத்தில், என்ன ஸ்க்ரீன் பிளேயர் இது, என்ன விஷுவல்ஸ் இது, என்ன கர்மோ சினிமாட்டோகிராஃபி, இதில் நேச்சுரல் லைட்டிங்கில் வேறு சினிமாட்டோகிராஃபி அப்படியே பெருசாக அப்படியே பிரம்மாண்டம் கிழிக்கிறார் இவர். நார்மலாக எல்லா லைட்டிங் இருந்தாலே இதில் வந்துட்டு ஒர்க் பண்ண எல்லா படமுமே மட்டமாக இருக்கும் சினிமாட்டோகிராஃபி, ஏதோ அந்தளோட கரிஷ்மானால மற்ற 4 படம் தப்பிச்சிது, அண்ணா தலை அது பள்ளிச்சுது, இந்த படத்தில் இன்னும் மட்டும் இதில் ஒரு ஒரிஜினல் லைட்டிங்கில் சினிமாட்டோகிராஃபி வாவ் என்ன வாவ் விஎஃப்எக்ஸாக பொடுறோம் உண்மையாக, அந்த முதல காட்சி மட்டும்தான் இதில் ஓகே ஃபைன்,
அதுவுமே கொடுத்த காசுக்கு நம்ம எதுவுமே நல்லா சொன்னா மனசு வருத்தப்படுமே. அந்த அந்த காட்சியை மட்டும் ஓகேன்னு ஏத்துக்கிற அளவுக்கு பக்கம் வந்தது அவ்வளவுதான். மற்றபடி அதுவும் கம்பேர் பண்ணா மற்ற படத்தோட பெஸ்ட். எதுலையுமே ஒரு கிளாரிட்டி இல்லை, ஸ்டோரியில கிளாரிட்டி இல்லை, விஷுவல்ஸ் கிராண்டியர் இல்லை, ஒரு ஸ்கிரீன் பிளேல வந்து எந்த விதமான அப்படியே போது 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 போது. திஷா பட்டான்லாம் எதுக்கு, கிரெடிட் கிங்ஸ்ல எதுக்கு, யோகி பாபு யாருமே தேவையில்ல, சூர்யாவே அந்த அந்த கேரக்டர் சூர்யாவே தேவை. ஆனா ஏன் இந்த படமே தேவையில்லை கோலிவுட்க்கு, அப்படிப்பட்ட படம். அதெல்லாம் மெயினா அந்த பையன் தான். ஆக்சுவலா அந்த பையன் வந்து ரொம்ப எமோஷனலா நம்மளுக்கு கனெக்ட் ஆகணும், அது எங்கேயுமே கனெக்ட் ஆகல. சிவாவோட இத்தனை படங்கள்லையுமே எமோஷனல் கனெக்ட்ன்றது ரொம்ப பெருசா வேலை செய்யும். அதுதான் மக்களை வந்து இவ்வளவு நாள் எமோஷனலா ஃபேமிலியா கனெக்ட் பண்ணது அந்த எமோஷன். இதுல சுத்தமா ஒர்க் ஆகல, எங்கேயுமே ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் ஒர்க் ஆகல, செகண்ட் ஹாஃப்லயும் ஒர்க் ஆகல. அவங்க அழுகும் போது நம்மளுக்கு அழுகே வரல. இன்னும் சொல்ல போனா கிளைமேக்ஸ் எல்லாம் போட் ஃபைட் எல்லாம் அவங்க எந்திரிச்சு போ ஸ்டார்ட் பண்ணிட்டான், கிளம்பிட்டான், போதுண்டா சாமி உர்ற ஆள உர்றா அப்படின்னு. அதாவது நான் கூட நினைச்சேன் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும், ட்ரைலர்லாம் பெருசா இல்ல, மேபி நம்மள சர்ப்ரைசிங்கா படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே, ஓட போகுது, நல்லா இருந்தா படம் நல்லா ஓடணும், ஓடட்டும், பெரிய கம்பேக்கா இருக்கட்டும். சீரியஸ்லி இந்த மாதிரிதான் கதையை ஸ்கிரிப்டை நான் இப்படிதான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவும், என்ன கதையா இருந்தாலும் நான் இந்த லட்சணம் டேஷ்ல தான் நான் வந்து ஸ்கிரீன் பிளே ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு டேரக்டரும், எப்படிப்பட்ட படம் எப்படிப்பட்ட ப்ராஜெக்டா இருந்தாலும் நான் கேமராவை இப்படிதான் கிழிப்பேன் அப்படின்னு சினிமாட்டோகிராஃபரும், எனக்கு வந்து மியூசிக் டேரக்டர் எனக்கு பேர் கொடுத்தா போதும், இஷ்டத்துக்கு நான் என்னத்தை வேணாலும் வச்சு அடிப்பேன்னு நினைச்சு இசையமைப்பாளரும், இவங்களுக்கெல்லாம் நான் வந்து இவங்கெல்லாம் கிடைச்சா போதும் நான் படத்தை போட்டு பெருசா வாய் விடுவேன், எல்லார்ட்டையும் வாய் உதார் விடுவேன், எல்லா ஃபேன்ஸையும் நான் வம்புழுப்பேன், எல்லா ரசிகர்களையும் நான் சண்டை கிழிப்பேன், எல்லா நடிகர்களையும் கேவலப்படுத்துவேன் அப்படின்னு தயாரிப்புல பெரிய வான்ஃபயர் மாதிரி பேசினாலும் இந்த மாதிரி தான் அவுட் புட் வரும், இப்படிதான் வரும், இப்படிதான் நடக்கும், உங்களுக்குலாம் இப்படிதான் ஆகும். பார்ட் டூ வேற, அதுக்கு லீடு வேற. முதல்ல இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ கர்மாந்தத்தை முதல்ல நிப்பாட்டணும். சீரியஸ்லி ஒரு படத்தை முழுசா ஒழுக்கமா எடுக்க பாருங்க, மூணு மணி நேரம் கூட பரவாயில்ல, எங்களுக்கு டைமிங் கூட பிரச்சனை இல்லை, அந்த மூணு மணி நேரத்துல கம்ப்ளீட்டா கன்சிஸ்டண்டா அந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு துப்பு இருக்கான்னு பாருங்க. இல்லைனா வேண்டாம், படமே எடுக்க தேவையில்ல, சும்மா பாட்டு ஒன் பாட்டு எவனுக்கு பிடிச்ச கேடு, எங்களுக்கு திருப்பி அந்த பாட்டு ஒன்று தெரிஞ்சுக்கிறது வரணும்னு. எத்தனை பாட்டு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அந்த பாட்டு ஒன்று எடுத்து எங்களை வச்சு செஞ்சது பார்த்தாது. இப்போ இதில் இங்கே இப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாட்டு ஒன்லே நல்லா வச்சோம், இல்லை பாட்டு வேற. அப்பா படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது, அதாவது எக்ஸைட்மெண்ட்டோட உள்ளே போயிட்டு எக்ஸாஸ்டாக வெளியில் வந்தேன். நிறைய பேர் அப்படி தான் வந்தாங்க, ஏதோ பெரும் துயர சம்பத்துக்கு வந்து பார்த்துட்டு அட்டன் பண்ணிட்டு வெளில போன மாதிரி தான் இருந்து நிறைய பேர். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ஏகோபத்திய பேர் நல்ல சந்தோஷமாக உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே ஒன்றும் புரியாமல் மென்டலாக தான் வெளில வந்தாங்க, சேது சேன் மாதிரி தான் அப்படியே தலையை சொல்லிட்டு வந்தாங்க. படம் முடிச்சு கம்ப்ளீட்டா வெளில போனவங்கலாம் கையெடுத்து கும்பிட்டு போடான்னு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஆக்சுவலா இந்த நாட்டுக்கு நல்ல செய்யலாம், ஒரே ஒரு விஷயம் தான், இந்த இதையே வந்து குப்பத்தொட்டில மக்கள் போட்டாங்க, பாட்டுவே நீங்களே குப்பத்தொட்டில போட்டுருங்க, போட்டு அடுத்து நல்லா உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ, நீங்க என்ன பண்ணா சிறப்பா பண்ணீங்களோ அதை பண்ணுங்க. அது எல்லாருக்கும் தான், இயக்குனா இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், எல்லாருமே சீரியஸ்லி. அதை தாண்டி இதுக்கு மார்க்கோ, இதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ, ஒரு கர்மமே இல்லை. தெரியல, நான் முழுசா கூட ஒட்டி தீர்த்தனான்னு தெரியல, முழுசா இது வந்து ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா, ப்ரைட் ஆஃப் தமிழ், எதுவுமே சொல்லக்கூடாது இனிமே. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் மொத்த டீமுக்குமே. கங்குவா டூவை விட்டுட்டு வேற ப்ராஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஹிட் ஆக்கிற வழியை பாருங்க. திருப்பி திருப்பி கங்குவா டூன்னு வேணாலும் வந்தீங்க, நல்லா இருக்காதுரா இவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். சும்மா உங்களுக்கு காசு செலவு பண்ணலாம் பார்க்க முடியாது, அதுவும் 3D-லாம் போட்டு காசை கொள்ளடிக்கிற அளவு வச்சுக்காதீங்க, அவ்வளோதான். 2D-ல ஒரு படம் எடுக்கிறது பிள்ளை இல்லை, 3D ஐமேக்ஸ் காசுக்கு பிடிச்ச கேட் என் காசு 265 ரூபா நட்டத்துக்கு போச்சு, நல்லா ஒரு பிரியாணியும் ஒரு ஆஃப் தந்தூரி தின்றுருப்பேன் காரம். ஸோ அவ்வளோதான் மக்களே, என்னோடய பொறுமல், என்னோட வைத்தறிச்சல், என்னோட வன்மத்தை முழுசாக கொட்டிட்டேன். இன்னும் அடுத்த வாரம் உண்மையிலே நல்ல படம் வந்தால் நல்ல விமர்சனம் தர வரேன், இல்லைனா இந்த மாதிரி தான் வைத்தறிச்சல் வன்மத்தோடு தான் வர மாதிரி இருக்கும், என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அடுத்த வாரம் பார்க்க வரேன், உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் விஜய் காதகன்.